செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரி பெரம்பூர் 2023-24 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9445105381. தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியை 4% உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தற்போது 38% உள்ள அகவிலைப்படி 42% உயர்த்தப்பட்டு வழங்கப்படும். இதனால் சுமார் 16,00,000 அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். சென்னை மாநகராட்சியில் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து சொத்து வரி, குடிநீர் வரி செலுத்த வசதி செய்யப்பட்டு உள்ளது. வீடுகளில் QR குறியீடு ஒட்டப்படும். அதன் மூலம் பொதுமக்கள் ஸ்கேன் செய்து குடிநீர் வரி, சொத்து வரியை கட்டலாம். மாநகராட்சி பணிகள் தொடர்பாக ஏதேனும் புகார் இருந்தாலும் இந்த QR குறியீடு மூலம் தெரிவிக்கலாம். கள்ள சாராயத்தை குடித்து இறந்தவர்களை ஓடோடி சென்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கையால் இனி வேலை வெட்டிக்கு போகாதவர்கள் குடித்து செத்தால் ரூபாய் 10,00,000 கிடைக்கும் என குடிப்பார்கள் என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக வசந்த திருவிழா வருகிற 24 தொடங்கி 10 நடைபெறுகிறது. முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா வருகிற 2 நடைபெறுகிறது. இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் கடந்த 2018 செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் செலுத்தியது. தற்போது 5 இடைவெளிக்கு பின்னர் பழைய செயற்கைக்கோளுக்கு பதிலாக புதிய செயற்கைக்கோளை வருகிற 29 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்த இஸ்ரோ தயாராகி வருகிறது. பாரம்பரியமிக்க இந்திய உணவு வகைகளுக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு உள்ளது. அந்த வகையில் வட இந்திய உணவு வகைகளில் பிரபலமான ஒன்றான பட்டர் சிக்கன் குறித்து எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது ஆஸ்திரேலிய பயணத்தை ரத்து செய்துள்ளார் என்றும் குவாட் மாநாட்டில் அவர் பங்கேற்க மாட்டார் என்றும் வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஜோ பைடனின் ஆஸ்திரேலிய பயணம் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குவாட் மாநாடு ரத்து செய்யப்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்துள்ளார். IPL வரலாற்றில் லக்னோ அணியை ஒருமுறை கூட மும்பை இந்தியன்ஸ் அணி வென்றதே இல்லை. இரு அணிகளும் நேருக்கு நேர் 3 மோதியுள்ளன. இந்த 3 லக்னோ அணி வெற்றி வாகை சூடியுள்ளது. நேற்று நடந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது.